உங்க மாப்பிள்ளை நீங்க காட்டவே மாட்டீங்களா? ஆமா பவித்ரா, நானே கேக்குறேன்னு நினைச்சேன். எங்க உன் மாப்பிள்ள? மாப்பிள்ளைய சர்ப்ரைஸா காட்டணும்னு யார் கண்ணுக்கு காட்டாம மறைச்சு வச்சிருக்கியா? அவர் பத்திரமா உன் மனசுல இருந்தா போதும். பூர்சி, உன் ஃப்ரெண்டுக்கு லவ் மேரேஜா இருக்கும். அத யாருன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். விடு, நாமளே கண்டுபிடிச்சிருவோம். அப்படியே பவித்ரா, லவ் பண்றியா? பாரு, நான் கனவுல பார்த்தவரையே உன்கிட்ட சொன்னல. ஆனா நீ லவ் பண்ற, அது என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா? ஆமா, சரி, நான் யாருனாவது மாப்பிள்ளை கிட்ட சொன்னியா? என்ன பண்ற? ஓ, இவர்தான் மாப்பிளையா? ஓ, இது என் ஃப்ரெண்ட் பூவரசி. ஓ, இது பூவரசியோட ஹஸ்பண்ட் கதிர். ஹாய். ஹாய். ஆ, ஒரு நிமிஷம். மாப்பிள சூப்பரா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் நல்ல பேர் இல்ல? ஆமா. அப்படியா? நம்ம பேர் நல்லா இருக்காமே, அது நம்ம பார்க்க வேணாமா? ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம பேரை செக் பண்ணி பார்க்கலாம். ஆட வாமா. எனக்கு இந்த புடவையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா என்னன்னு தெரியல, உன்னை இந்த மாதிரி பட்டு புடவையில பார்க்கும்போது செம கும்மன்னு இருக்கு. வா, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். இப்ப செல்ஃபிக்கு என்ன அவசியம்? நல்ல குல்ஃபி மாதிரி இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறது ஒரு தனி கிக்குமா. வெக்கப்படாம வா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நான் கன்சீவா இருக்கேன். இந்த செல்ஃபி செமையா இருக்குல்ல? ஆமா, என்ன சொன்ன? கன்சீவா இருக்கியா? இருந்துட்டு போ. அதுக்கு நான் என்னமா பண்றது? நான் லவ் பண்ற ரவியோட குழந்தை தான் என் வயித்துல வளருது. அதாவது நீ இப்ப என்ன சொல்ல வர? அந்த ரவியால நீ மாசமா இருக்கன்னு சொல்ல வர? அதானே? அத கேட்டு நான் மோசம் போயிடுவேன்னு நினைச்சிட்டேன். அதுக்கே நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? அது எங்கேயும் நடக்காதா என்ன? அதெல்லாம் ஒரு தப்பே இல்லம்மா. இங்க பார், எனக்கே அது பிரச்சனை இல்ல. ஏன் தெரியுமா? சீக்கிரம் குழந்தைய பெத்துப்பல. கல்யாண பொண்ணே மாசமாய் வர. ஐ லைக் வெரி மச். வெரி குட். சூப்பர். இதோ பாரு கண்ணு, உன்னை எனக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியும்ல? உன்னோட அப்பா தான். நீ ஏதாவது பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் ரவி, அத உன் குழந்தையோட அப்ப செத்துருவான். அமைதியா வந்து மணமேடல் உட்காரு. இல்ல, உன் காதலனோட சாவை யாராலையும் தடுக்க முடியாது. என்னாச்சுங்க? உங்க ஃப்ரெண்ட் ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. எனக்கும் டவுட் முன்னாடியே இருந்துச்சு கதிர். ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியலையே. சரி, வாங்க போய் பார்க்கலாம் என்னன்னு. சரி, வாங்க போலாம்.
மேல் ஒன்னா சேர்ந்து நல்லா வாழணும். யாரும் லவர் இப்ப அவர் எங்க இருக்காரு?